ஜூப் தமிழ் வணக்கம் பெலாரஸ் நாட்டில் ரஷ்யாவும் பெலருஸ் நாடும் இணைந்து மேற்கொண்டிருக்கின்ற ராணுவ படை பயிற்சியானது அணுகுண்டை வெடித்து பரிசோதிக்கக்கூடிய அளவிற்கு ஆபத்து நிறைந்ததாக இருப்பதாக பிரித்தானியா படைத்துறை அமைச்சர் பென் பெலேஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் விரைவில் அவர்கள் அதை செய்வார்கள் என்றும் அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் பேசி தீர்க்கும் வழிகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது விவகாரம் நெருக்கமான இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது மற்றவர்களுடைய கவனத்தை தொடுவதற்காக ரஷ்யா அணுகுண்டை வெடித்து பார்க்கலாம் என்றும் கூறப்படுகின்றது சைபர் தாக்குதல் அடுத்து வந்து கொண்டிருக்கின்றது ரஷ்யாவை அமெரிக்காவோ மேலை நாடுகளோ மிரட்டி அடிபணிய வைக்க முடியாது எதற்கும் தயாரான நிலையில் இப்பொழுது ரஷ்யா இருக்கின்றது மருண்டவன் கண்ணிற்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல சுற்றவர இருக்கின்ற அத்தனை நாடுகளும் தன்னை அழிப்பதற்கான விரோதிகளா என்கின்ற எண்ணம் இருக்கும் ஒரு தலைவர் போல ரஷ்ய அதிபர் நடக்கின்றார் என்பது அவர் மீதான இன்றைய விமர்சனமாக இருக்கின்றது இதன் ஓர் அங்கமாக மேலை நாடுகள் தன்மீது தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அத்தகைய நேரத்தில் தான் அணுகுண்டை வெடிக்க தயங்க மாட்டேன் என்பதை எச்சரிக்கையாக காட்டுவதற்காக விரைவில் அணுகுண்டை வெடித்து போர் போர்பயிற்சி ஒன்றை அவர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் பென்ட் அவர்களுடைய கருத்து இன்று உலகின் பல நாடுகளில் தலைப்பு செய்தியாக வெளியாகி இருக்கின்றது இந்த தாக்குதல் மட்டும் அல்லாமல் உக்ரைனுக்கு மன அழுத்த உக்ரேனிய மக்களுக்கு உறங்க முடியாத உளவியல் சிக்கலையும் ஏற்படுத்துவது அல்ல மேலும் பல தாக்குதல்களை அவர் நடத்தப் போகின்றார் ஐந்து விதமான தாக்குதல்களுக்கு அவர் தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது கடல் தரை ஆகாயம் சைபர் ரோபோ ஆகிய ஐந்து பெரும் தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய அபாயம் உருவாகி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து நேட்டோவில் அறிஞர்களினுடைய கருத்தரங்கு நடைபெற்றிருக்கின்றது அதில் பல்வேறு யோசனைகள் முன்வைக்க பட்டிருக்கின்றன ரஷ்ய அதிபர் இப்பொழுது எடுத்திருக்கின்ற உக்ரைன் பிரச்சனையை ராஜதந்திர ரீதியாக பேசி தீர்க்க முயன்றாலும் கூட இது அவ்வாறு பேசி தீர்த்து எட்டினாலும் கூட தூரத்து பார்வையில் இந்த விவகாரம் முடிவடைந்து விட்டது என்று கூற முடியாது எப்படி இறைச்சியினுடைய துண்டுகள் போல துண்டு துண்டாக வெட்டி ரஷ்யாவினுடைய கரடி மெல்ல மெல்ல சாப்பிட தொடங்க போகின்றது இதை இப்பொழுது தடுக்காவிட்டால் அடுத்த துண்டில் அது வந்து நிற்கத்தான் போகின்றது என்றும் தங்களுடைய கருத்தை கூறியிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனை கூட அமைதியில் முடிவடையுமா இல்லை போரில் முடிவடையுமா என்பதை அறிவதற்கு நம்மிடம் அடுத்து காட்டும் பளிங்கு ஒன்று இல்லை என்றும் உதாரணம் கூறியிருக்கிறார்கள் நேட்டோவிற்கு இந்த விவகாரம் தொடர் தலைவலியாகவே இருந்து வருகின்றது ஆகவே இந்த தலைவலியில் இருந்து வெளியேற வேண்டுமாக இருந்தால் முற்றிலும் புதியதொரு அணுகுமுறையை நேட்டோ எடுத்தாக வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அடுத்து நேட்டோ நாடுகளில் சைபர் தாக்குதல்களில் ரஷ்யா இறங்கும் என்றும் ரஷ்யாவினுடைய இணைய உளவாளிகளினுடைய தாக்குதல்கள் இப்பொழுதே பல நாடுகளில் ஆரம்பித்து விட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே ஐந்து விதமான படை பிரிவுகளில் ஒன்றினுடைய தாக்குதல் சகல நாடுகளின் மீதும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது அது சைபர் தாக்குதல் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கார்களுக்கு ஆயில் மாற்றுவது போல அரசியலில் என்று சொல்லப்படுகின்ற விடயம் பத்து வருடங்களுக்கு ஒரு தடவை வரும் அவ்வாறு பத்து வருடங்களின் பின்னதாக இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்றது மிகவும் புதிய நேட்டோ தன்னை மாற்ற வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றது யோசனைகளை முன்னெடுக்கவே இருக்கின்றது யாரும் எதிர்பாராத முற்றிலும் புத்தம் புதிய ஒரு போர் வடிவத்தையும் கொண்டு வந்தாக வேண்டும் இல்லையே இந்த விவகாரத்தை தவிர்க்க முடியாது என்று கூறுகின்றார்கள் என்ன நடக்கும் என்பது காரணத்தினால் எதற்கும் தயாராக வேண்டிய சூழ்நிலையில் நேட்டோ இருக்கின்றது சோவியத் ரஷ்யாவிட மிகப்பெரிய பின்னதாகவே இது இருக்கின்றது இரண்டாயிரத்தி முதல் நாம் சீனாவினுடைய வளர்ச்சியும் அதனுடைய எதிர்ப்பு பற்றியுமே அதிகமாக பேசி காலத்தை கழித்து விட்டோம் ஆனால் நாம் எதிர்பாராத இடத்தில் இப்பொழுது ரஷ்யாவினுடைய பனிக்கரடி வந்து நிற்கின்றது இது வரும் என்பதை சரியாக நேட்டோ கணக்கிடவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் காலநிலை மாற்றம் அகதிகள் அதிகமாக ஐரோப்பாவிற்குள் வரப்போகின்றார்கள் இதை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்தே கூடுதலான கவனம் செலுத்திக் கொண்டு பொழுது இந்த விவகாரம் திடீரென வந்து குதித்திருக்கின்றது இராணுவ ஆய்வாளர்கள் இதை மாற்றி அமைப்பதற்கு ஏதாவது யோசனைகள் இருக்கின்றதா என்றால் மூன்று யோசனைகளை முன்வைக்கின்றார்கள் நேட்டோ என்பது தனித்தனி நாடுகள் அல்ல அனைத்து நாடுகளும் இணைந்த கூட்டு படைகளினுடைய கண்காணிப்பை நேட்டோ அங்கத்துவ நாடுகள் அனைத்திலும் நிறுத்தியாக வேண்டும் எல்லைகளில் நேட்டோவை காப்பாற்றுவதற்காக இது முதலாவது பணி இரண்டாவது நேட்டோ நாடுகளில் மட்டும் நாம் நின்றால் போதாது நேட்டோவில் இல்லாத நாடுகளில் கூட நேட்டோவினுடைய படைகளையும் ஆயுதங்களையும் நிறுத்தியாக வேண்டும் ஏனென்றால் எந்த வழியால் இது வரும் என்று சொல்ல முடியாது மூன்றாவது நேட்டோவை மேலும் ஆயுத ரீதியில் பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் மொத்த தேசிய வருமானத்தில் இரண்டு வீதத்தை ஒவ்வொரு நாடும் நேட்டோவுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது பல நாடுகள் அதை இன்னமும் எட்டி தொடவில்லை உதாரணம் ஜெர்மனி கூட எட்டி தொடவில்லை இந்த இலக்கை வெட்டி தொடுதல் வேண்டும் நடைபெற்ற நேட்டோ செமினார் என்ற இந்த நிகழ்வில் ரஷ்யாவுடன் இனி ஐரோப்பிய நாடுகளுக்கு நட்பாக வாழலாம் என்கின்ற எதிர்காலம் இல்லாமல் இருக்கின்றது மிக தொலைவு வரை ரஷ்யா எதிரி நாடாகவே இருக்க போகின்றது எனவே நிலைமையை மாற்ற வேண்டியதாக இருக்கின்றது சில வேளை ராஜதந்திரம் இதை இப்பொழுது வெல்லலாம் ஆனால் நல்லுறவு என்பது நீண்ட காலத்திற்கு இனி ரஷ்யாவுடன் இருக்கக்கூடிய விதமாக ரஷ்ய அதிபர் நடக்கவில்லை ரஷ்ய ஆபத்து இதுவரை காலமும் வடக்கே பால்டிக் நாடுகளில் இருந்து போலந்து வழியாக வரும் என்கின்ற அச்சத்தில் நாம் பார்த்திருந்தோம் ஆனால் ரஷ்ய அதிபர் ஐரோப்பாவை சுற்றி வளைப்பது போல ஆபி அமெரிக்க நாடுகளில் இறங்கி இப்போது ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து பிரான்சை மாலி நாட்டில் இருந்து வெளியேற சொல்லி ரஷ்யாவினுடைய வவுனர் கூலிப்படைகள் போய் சேர்ந்திருப்பது போல ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரியாக அவர் மாறியிருக்கின்றார் இந்த இரண்டு இடங்களினாலும் ஐரோப்பா சுற்றி வளைக்கப்படுகின்றது ரஷ்யாவினால் இதை எவ்வாறு வென்றாடலாம் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் கருங்கடலுக்கு உள்ளே நுழைந்து கடல் பயிற்சியை செய்வதன் மூலம் ஓராபத்தும் சைபர் தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் உதாரணமாக தை மாதம் உக்ரைனில் நடைபெற்ற சைபர் தாக்குதலில் எழுபது அரச இணைய பக்கங்கள் முற்றாக நின்று போயின எம்மை பாதுகாக்க நாம் பாதிக்க வேண்டிய ஆயுதம் என்ன சைபர் தாக்குதல் கவச வாகனங்களை செயற்பட முடியாமல் நிறுத்திவிடும் அதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்தல் வேண்டும் பசுமை சக்தியை கொண்டு வர வேண்டும் நேட்டோ தனக்கான புதிய தொழில்நுட்பத்தை கையில் எடுக்க வேண்டும் மற்றவர்களிடம் இல்லாத புதுமையாகவும் அது இருக்க வேண்டும் அது என்ன அதை நோக்கி நேட்டோ நடக்காவிட்டால் ரஷ்யாவினுடைய ஆபத்தில் இருந்து ஐரோப்பாவை காப்பாற்றுவது கடினம் என்கின்ற பொருள்பட அந்த செமினார் இவ்வாறு விவகாரம் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் மேக் மில்லு பலருஸ் நாட்டினுடைய படைத்துறை அமைச்சருக்கு தொலைபேசி செய்து உக்ரைனை மலினமாக இடை போட வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் நடந்திருப்பது என்ன அடுத்த செய்திக்கு தயாராகுங்கள்